வாழ்க வளமுடன். செலிபஸ் சொந்தங்களுக்கு, பிரம்மச்சரிய சொந்தங்களுக்கு, தமிழ் பேசும் நல்லுள்ளங்கள் அனைவருக்கும் பணிவான வணக்கம். அன்பான பிரம்மச்சரிய சகோதரர்களை எல்லாம் எப்படி இருக்கீங்க? வெற்றிகரமாக நம்முடைய கும்பாபிஷேக தேதியை அறிவிச்சாச்சு. அதாவது வருகின்ற 21ஆம் தேதி அனைவரும், பல சகோதரர்கள் 100 கணக்கில் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கீங்க கும்பாபிஷேகத்துக்கு வருவதாக. அனைவருக்கும் ரொம்ப 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 நன்றி, ரொம்ப நன்றி அன்பான சகோதரர்களே. அதுக்கப்புறம் கும்பாபிஷேகத்திற்காக நம் சகோதரர்களுக்கு நம்மிடம் இருக்கும் சில தோட்டத்தில் இருக்கும் பொருள்களை எல்லாம் வைத்து, மிக மிக முக்கியமாக எஸ்என்டிஎல் ஆயில் மற்றும் எஸ்என்டிஎல் பல்புடி மற்றும் எஸ்என்டிஎல் திருநீர் எல்லாவற்றையும் தயாரித்து கொடுப்பதாக அறிவிச்சிருந்தோம். அதுக்கான வீடியோஸும் போட்டிருந்தேன். அது கிட்டத்தட்ட நிறைய சகோதரர்கள் இதுவரை போட்ட வீடியோக்களிலேயே அதிக வியூஸ் வந்து உடனடியாக பலருக்கும் ஷேர் பண்ணியிருக்கீங்க. அதற்கும் நன்றி அன்பான சகோதரர்களே. இப்போது வந்து நம்முடைய கும்பாபிஷேகத்திற்கான பந்தல் அமைக்கும் பணிகள் நடந்துகிட்டே இருக்குது. வேலைகள் இருந்துகிட்டே இருக்குன்னு வைங்களேன். அப்புறம் சகோதரர்களுக்கு பொருள்கள் தயாரிப்பது, அப்புறம் இது போன்ற விஷயங்கள். ஏன்னா இது நம்ம, இது தொழில் இல்லை நம்மளுக்கு, ஆச்சுங்களா? தொழில், அதாவது இதை தொழிலாக நாம் செய்ய வேண்டிய தேவையும் இல்லை, அதுக்கான இதுவும் இல்லை. என்ன இருக்கோ அதை வந்து நம்ம அப்படியே ப்ரொவைட் பண்ணுறோம். எதுக்காகனா இறைவனின் பிரசாதமாக. ஏன்னா எல்லாவற்றுக்குமே நம் தவலிங்கேஸ்வரரின் முதல் கும்பாபிஷேகம், அதுக்காக நம்ம பூஜைகள் தொடர்ந்து நடக்குது டெய்லி. அந்த ஆற்றலை வந்து மக்கள் அனைவருக்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவதற்கான ஒரு வழியாகத்தான் நம்ம இந்த பொருள்களை அறிமுகப்படுத்துகிறோம். அந்த அந்த எல்லா பொருள்களிலும் இறைவனின் அந்த பஷ்பத்தை கலந்து தான் நம்ம தயாரிக்கிறோம். அபரிமிதமான இம்யூனிட்டியும் இந்த நெகட்டிவ் வைப்ரேஷன்ஸும் இல்லாமல் இருக்கும்னு வைங்களேன். மேலும் சகோதரர்கள் வந்து லொக்கேஷனுக்கு பல டவுட் சந்தேகங்களை வந்து கேட்டுகிட்டே இருக்காங்க. இது வந்து நமக்கு ஊதியூரில் மீட் பண்ணுவோம் இல்லைங்களா, அந்த ஊதியூர்லேருந்து ஒரு 15 கிலோமீட்டர் தள்ளி அப்படின்ட்டு நான் சொல்லியிருந்தேன். 15 கிலோமீட்டர் தள்ளி அப்படிங்கும்போது ஊதியூருக்கு அடுத்த ஸ்டாப்பாக இருக்கும் நொச்சிப்பாளையம் பிரிவிலிருந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 6-7 கிலோமீட்டர் வர வேண்டியதாக இருக்கும். இதற்கு வந்து நம்ம என்ன யோசிச்சிருக்கோம்னா, டெலிகிராம் குரூப் ஒன்று கிரியேட் பண்ணியிருக்கோம். அதனுடைய லிங்க்கு வந்து டிஸ்கிரிப்ஷன்லேயும் கமெண்ட்ஸ்லேயும் பின் பண்ணியிருக்கு. அதில் சகோதரர்கள் இணைந்து கொள்ளும்போது ஒரு 10 பேர் 5 பேர் சேரும்போது, இப்போ ஒரு காங்கேயம் வந்துட்டிங்கன்னா அங்கேருந்து ஒரு ஆட்டோவோ ஒரு மினி ஆம்னி வண்டியோ வாடகைக்கு எடுத்துகிட்டு வந்துடலாம் இல்லைங்களா. அதே மாதிரியே தாராபுரத்திற்கு வந்து சேர்ந்தாலும் சரி, காங்கேயத்துக்கு வந்து சேர்ந்தாலும் சரி, அந்த இங்கே வந்து சேருவதை நீங்கள் பிளான் பண்ணி வந்துட்டால், அப்புறம் இங்கிருந்து போகும்போது நம்ம வேறு ஏதேனும் வாகனத்தை ஏற்பாடு பண்ணிக்கலாம் சரிங்களா. அதனால் சகோதரர்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு குழுவாக வருவதற்கு முயற்சி பண்ணணும்னா டெலிகிராம் குரூப் நம்ம போட்டு வச்சுருக்கோம். அந்த ஒருவேளை சகோதரர்கள் நிறையா வரும்போது அனைவருக்கும் உதவி தேவைப்படுது அப்படின்னா, நம்ம ஏதேனும் ஒரு வாகனத்தை வந்து பார்த்திங்கன்னா ஊதியூரில் நிறுத்தி வச்சிடலாம் அப்படின்ட்டு ஒரு யோசனை இருக்குது. அதாவது காலையில் 9 மணிக்கு இங்கே கும்பாபிஷேகங்களா, 8:30 8 மணிக்கு வந்து அங்கே வாகனம் அங்கேருந்து கிளம்புற மாதிரி, ஊதியூர்லேருந்து இங்கே கிளம்பி வருவது போல் ஒரு 8 மணிக்கு அங்கேருந்து கிளம்புற மாதிரி நீங்கள் வந்துட்டீங்கன்னா, அப்புறம் 1 ஹவரில் வந்து இங்கே வந்து கும்பாபிஷேகம் துவங்குவதற்கு முன்னால் வர மாதிரி இருக்கும் ஆச்சுங்களா. ஸோ இது எல்லாமே வந்து இன்னும் டைம் இருக்குது இல்லைங்களா, இன்னொரு ஒரு 3 வாரங்கள் இருக்குது. அதுவரை நீங்கள் யார் யார் வராங்க எல்லாம் கால்குலேட் பண்ணிவிட்டு எப்படி சப்போர்ட் பண்ணலாம்னு யோசிச்சுட்டு அந்த மாதிரி பண்ணிக்கொள்ளலாம். ஆனால் சகோதரர்கள் வந்து நீங்கள் வரீங்க அப்படின்னா கட்டாயமாக ஃபார்ம் ஃபில் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் டெலிகிராம் குரூப்பில் வந்து நீங்கள் இணைந்து கொள்ளுங்கள், உங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கும். அப்புறம் வருவதற்கு குழப்பங்கள் ஏதேனும் இருந்துச்சுன்னா இப்போதைக்கு நம்முடைய வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது இல்லைங்களா, அதில் நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள். வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளுங்கள், கால் பண்ணிகிட்டு இருக்க வேண்டாம். ஏன்னா இப்போ திடீர்னு இப்போ பாருங்கள், நம்ம வீடியோஸ் கிரியேட் பண்ணுறோம், ஒன்றும் பண்ண முடியாது. டக்குன்னு வீடியோஸ் வந்து நம்ம மொபைல் ஃபோனில் தான் ரெடி பண்ணிகிட்டு இருக்கோம் ஆச்சுங்களா. ஒரு ஃபோன் வந்து சுவிட்ச் ஆஃபில் இருக்கும். ஸோ இது போல் பல இடர்பாடுகள் இருக்குது. எதாக இருந்தாலும் வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளுங்கள். அப்புறம் சகோதரர்கள் கும்பாபிஷேகத்திற்கு 3 நாட்களுக்கு முன்பாக வந்து இங்கே தங்கி கொள்வதாக பல சகோதரர்கள் சொல்லியிருக்கீங்க. அனைவருக்கும் நன்றி, ரொம்ப ரொம்ப நன்றி. அப்படி 1-2 நாள் முன்னாடி வந்தால் கும்பாபிஷேக பணிகளுக்கு நிச்சயமாக உதவியாக தான் இருக்கும். ரொம்ப நன்றி சில சகோதரர்கள் சொல்லியிருக்காங்க. அதை விட கும்பாபிஷேகத்திற்கு இன்னும் 1 மாதம் இருக்குது இல்லைங்களா, இப்போ வேலை அதிகமாக இருக்குது. யாரேனும் வாய்ப்பு கிடைத்தால் 4 நாள் 5 நாள் வந்து கோவிலில் வந்து தங்கி கும்பாபிஷேக பணிக்கு உதவுவதற்கு வாய்ப்பு இருந்தால் வாருங்கள், முன்பாகவே வாருங்கள். அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா சகோதரர்கள் வந்து என்னை வந்து மீட் பண்ணுங்க. கும்பாபிஷேகத்திற்காக சப்போர்ட் பண்ண விரும்பும் சகோதரர்கள், களப்பணியாற்ற விரும்பும் சகோதரர்கள் என்னை வந்து நேரடியாக சந்திக்குமாறு பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன்.
அவர்கள் ஏதேனும் ஞாயிற்றுக்கிழமை நாட்களில், இன்னொரு 3-4 நாள் ஞாயிற்றுக்கிழமைகள் இடையில இருக்கு இல்லையா, அதுபோல ஏதேனும் ஞாயிற்றுக்கிழமை நாட்களில் என்னை நேரடியாக வந்து தொடர்பு கொள்ளுங்கள். லொக்கேஷன் மேப்லேருந்து எல்லாமே நம்ம கொடுத்தாச்சு. எனக்கு வர்றதுக்கு முன்னாடி ஒரே ஒரு இன்டிமேஷன் மட்டும் இமெயிலையோ இல்லை வாட்ஸ்அப்லேயோ ஒரு மெசேஜ் போட்டுருங்க. அப்போ நான் உங்களுக்கு தயாரான வெளி வேலைகள் இருந்தால் போகாமல், இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை பந்தல் போடும் வேலைகள் இருக்குது, ஏதோ ஒரு வேலைகள் நடந்துகிட்ருக்கு, சண்டே கூட நிற்காமல் ஏதாவது ஒன்று நடந்து கொண்டே தான் இருக்குது. இங்கே ஓய்வு இல்லை கும்பாபிஷேகம் வரை. அதனால் எனக்கு நீங்கள் தொடர்பு கொண்டுட்டு வாங்க. அப்புறம் சகோதரர்கள் பலரும், ராஜா சகோதரர், பிரபு சகோதரர் பலரும் வந்து பார்த்தீங்கன்னா கும்பாபிஷேகத்துக்கு வந்து உடனிருந்து சப்போர்ட் பண்ணுறதா சொல்லியிருந்தீங்க. ஸோ எல்லோருமே இனி என்னை தொடர்பு கொள்ளுங்கள். ஏதேனும் ஒரு ஞாயிற்றுக்கிழமைகளில் நீங்கள் என்னை நேரடியாக வந்து சந்திச்சு என்ன பண்ணலாம், எந்த விதத்தில் நம்முடைய தவலிங்கேஸ்வரர் கும்பாபிஷேகத்தை சிறப்பாக நடத்த இயலும், நடத்தலாம் அப்படிங்கிற பிளான் பண்ணுறதுக்கு ஒரு கோர் கமிட்டியில் இருக்கிற எல்லோரும் வாங்க, பேசுவோம். வாழ்க வளமுடன். அப்புறம் நான் யாருக்கும் தனிப்பட்ட முறையில் ஃபோன் பண்ணி பேச முடியாமல் இருக்குதுன்னு நீங்கள் வருத்தப்படக்கூடாது. நீங்களே என்னை தொடர்பு கொள்ள வேண்டும் அப்படின்னு நான் பணிவோடு சொல்லிக்கிறேன். ஓகே, இப்போது கேள்வி பதில்களையும் 1-2 பார்த்துடலாங்க. ஏன்னா அது நிறைய பெண்டிங் ஆகிட்டுருக்கு. கிட்டத்தட்ட 44 நாட்களோடு நிற்குதுன்னு நினைக்கிறேன் சேலஞ்சு. ஒரு கேள்வி பதிலையும் வேக வேகமாக பார்த்துடலாங்க. பிரதர், எங்கள் தாத்தா சுடுதண்ணி ஊற்றிட்டு பெட்டில் அட்மிட் பண்ணிட்டோம், ஊற்றிக்கிட்டாரு பெட்டில் அட்மிட் பண்ணிட்டோம். நான் இங்கே 2 நாளாக இருக்கேன், எனர்ஜி எல்லாம் போன மாதிரி இருக்குது, தலை சுத்துற மாதிரி இருக்குது. பத்தாததுக்கு நேற்று ஒரு பேஷண்ட்ஸ் வந்து போயிட்டாரு, அவர் பெட்டில் படுத்த நான் காலையில் அடித்து போட்ட மாதிரி இருக்குது, நிற்கவே கஷ்டமாக இருக்குது, என்ன பண்ணுறது பிரதர்? 150 நாள் பிரம்மச்சரியம் கடந்திருக்கீங்க. வாழ்க வளமுடன். உங்களுடைய தாத்தாவை நீங்கள் மருத்துவமனையில் கவனித்து கொள்ளுகிறீர்கள் அப்படிங்கிறது எவ்வளோ பெரிய, இந்த காலத்தில் எவ்வளோ பொறுப்பான பையனாக இருக்கீங்க. நம்ம பிரம்மச்சரிய கம்யூனிட்டியில் இருக்கும் சகோதரர் ரொம்ப சந்தோஷம். அதே சமயத்தில் இந்த கலிகாலங்களில் இந்த சமயங்களில் சுற்றிலும் பலவீனமான மனிதர்கள், வெளியில் பார்த்தா நல்லா இருப்பாங்க ஆனால் பிராய்லர் கோழிகள், உள்ளுக்குள்ளே 1008 நோய்களோடு சுற்றிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது நம்ம வந்து முடிந்த அளவு விலகி இருப்பது நல்லது. ஆச்சுங்களா, ஷெட்டிங் அப்படிங்கிற ஒரு விஷயம் நடந்துட்டு இருக்கு உலகத்தில். அதாவது எப்படின்னு கேட்டிங்கன்னா, தற்காலத்தில் உலக மக்கள் தொகையை குறைப்பதற்காக பெரும் வணிக நிறுவனங்கள், அவங்களுக்கெல்லாம் சென்னை சில்க்ஸ் மாதிரி மிகப்பெரிய, நம்ம பெருசாக நினைக்கிற துணிக்கடைகள் எல்லாமே வந்து குடிசை தொழில் தான். அப்படின்னா இவங்க எப்பேற்பட்ட ஆட்களாக இருப்பாங்க, அவ்வளோ பெரிய ஆட்கள் எல்லாம் சேர்ந்து மக்கள் தொகையை குறைப்பதற்காக பல்வேறு திட்டங்கள் பல்வேறு வழிகளில் வந்து கொண்டே இருக்கிறது. நீங்கள் மனிதனுக்கு சப்போர்ட் பண்ண வேண்டும் அப்படிங்கிற முறையில் ஏதேனும் செஞ்சீங்க அப்படின்னா அது நம்ம பெருசாக முன்னேறவே முடியாது. அதுவே நீங்கள் ஒரு ரோபோட்டுக்கு அல்லது வணிக நிறுவனங்களுக்கு இயற்கையை வந்து சீரழிக்கிறதுக்கு எந்த அளவுக்கு நீங்கள் வந்து பூமியின் வாழ்வாதாரத்தை, இயற்கை தன்மையை அழிப்பதற்கு சப்போர்ட் பண்ண முயற்சிக்கிறீர்களோ அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பொருளாதார முன்னேற்றம் கிடைக்கும். அந்த மாதிரி சூழலில் தான் இப்போ நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோங்கிறதுனால இப்போதைக்கு நீங்கள் வந்து கூட்டங்களை தவிர்த்து விடுங்கள். ஆச்சுங்களா, அதாவது கூட்டங்கள் மீன்ஸ் வந்து பொதுமக்களோடு புழங்கும் கூட்டம். ஆச்சுங்களா, பொதுமக்களோடு இப்போது பலவீன மக்கமான மக்கள் அதிகமாக இருக்கிற இடங்களில் விளைவிக்கும். ஏன்னா அந்த சித்தர்கள்லேருந்து எல்லோருமே தனிமையில் அவங்க ஒன்றுக்குள்ள ஒன்று கூடிக்குவாங்க, அவங்க மீட்டிங் பண்ணிக்குவாங்க. 18 சித்தர்களும் இப்போ பௌர்ணமிக்கு அந்த மாதிரியான பல்வேறு சடங்குகள் உண்டு, தவ சடங்குகள் உண்டு. தவமே மெடிடேஷனே பலரும் ஒன்று சேர்ந்து செய்யும்போது அபரிமிதமான ஆற்றல் ஜென்ரேட் ஆகும், அதெல்லாம் உண்டு. ஆனால் பொதுமக்களோடு கலந்து கொள்வதை ரொம்ப லிமிட்டெட் பண்ணி கொள்வார்கள். ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம கலந்து கொள்ளுவதன் மூலமாக அவங்களுக்கு எந்த எனர்ஜி கிராப் பண்ணிக்கவே முடியாது, அவங்களுக்கு வந்து அந்த ஏற்பு திறனே கிடையாது. ஆச்சுங்களா, அந்தளவுக்கு உடல் மாறிப்போச்சு. அப்போது நீங்கள் ஆசீர்வாதம் பண்ணாலும் அது அவங்களுக்கு போய் சேர்றதில்லை அவ்வளோ, அந்தளவுக்கு அவங்கள கிரிட்டிக்கல் காம்ப்ளிகேட்டட் மெஷினாக மாற்றிருக்காங்க. அப்போது ஆனால் இயற்கை அதனுடைய இயல்புத்தன்மையை மாற்றாமல் இருக்கிறதுனால நம்ம அது மாதிரியான இடங்களுக்கு நம்ம போகும்போது நம்ம ஆற்றல் அங்கே போகுது, ஆனால் வேஸ்ட் ஆயிடுது. ஆச்சுங்களா, நம்ம பலவீனமாயிடுறோம். அதுக்குத்தான் விந்துஜயம் பயிற்சியை தொடர்ந்து செஞ்சுட்டு இருங்க. செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் செய்கிற வரைக்கான ஆற்றல் உங்களுக்குள்ளே டிரான்ஸ்மிட் ஆயிரும். அப்படிங்கிறதுனால அன்றைய தினத்தில் இருக்கும் எக்ஸஸ் ஆற்றல் தான் வேஸ்ட் ஆகும், டயர்டாக இருப்பீங்க, ஒரு நாள் தூங்கி எழுந்திரிச்சா நீங்கள் ரெடி ஆயிடுவீங்க. நீங்கள் பிரம்மச்சரிய பயணத்திற்கு இதுக்கு எந்த தடையும் கிடையாது. ஆனால் அடிக்கடி இது போன்ற ஒரு சூழலை தவிர்த்து விடுங்கள் அப்படிங்கிறது என்னுடைய பணிவான வேண்டுகோள்ங்க. வாழ்க வளமுடன். அன்பான சகோதரருக்கு வணக்கம். நான் கிளாசிக் செலிபஸியில் அனைத்து பயிற்சிகளையும் முடித்து கடந்த 5 மாதமாக விந்துஜயம் பயிற்சி செய்கிறேன். ஆனால் விந்துஜயம் பயிற்சி செய்த பின்னர்
குறுக்கு வலி லோவர் பேக் பெயின் ஏற்படுகிறது. 20 வருட கை பழக்கமாக இருப்பதால் விந்துஜெய பயிற்சி செய்யாவிட்டால் நாள் முழுவதும் உடல் சோர்வாக உள்ளது. மேலும் எதிர்மறை எண்ணங்கள் பதட்டம் ஏற்படுகிறது. வாழ்க வளமுடன். அதாவதுங்க, விந்துஜெய பயிற்சி நீங்கள் செய்யவில்லை என்றால் உடல் சோர்வாகவும் எதிர்மறை எண்ணங்களும் பயங்களும் வருவதா சொல்றீங்க. ஏன்னா அது பயம் வரதா செய்யும். ஏன்னா ஆற்றல் விரயமாகுது. விரயமாச்சுன்னா நம்ம பயப்படுவோம். ஒரு நீங்க உங்க வீட்டு இருந்து திடீர்னு ஒரு 500 ரூபாய் தூக்கிட்டா என்ன பண்ணு? யாரோத்தர் ஏமாத்துறாங்கன்னு வைங்க, யாரோத்தர் உங்களை சீட்டிங் பண்றாங்கன்னா உங்களுக்கு பயம் வர்றதும் இல்லாம கோபமும் வந்துடும். அந்த பக்கம் போனா திருடிடுவாங்க, திருடன் இருக்கிறாங்கன்னா பயமும் வரும். அப்புறம் கோபம் எதுக்கு வரும்னா அந்த ஆங்கிரினஸும் வரும். இதெல்லாம் வரும். எப்போ வரும் அப்படின்னா நம்முடைய பொருள் லாஸ் ஆகும்போது. அதே மாதிரியே விந்துஜெய பயிற்சி செய்யாத நாட்களில் அது நமக்கு அந்த பயம் வந்துடும். ஏன்னு கேட்டிங்கன்னா நம்முடைய ஆற்றலை 5 புலன்கள் வழியே விரயம் செஞ்சுருவோங்கிற அந்த பயம் வரதா செய்யும். இது இயல்பு, இது நேச்சர். ஆனால் அபரிமிதமான ஆற்றல் உங்களுக்குள் நிலை பெற துவங்கிய பிறகு இது போன்ற விஷயங்களில் பயங்கள் எல்லாம் போயிடும். அடுத்தது, நீங்கள் பயிற்சி செய்யும்போது இந்த கீழ் முதுகில் தண்டில் அந்த வலி அப்படின்லாம் சொல்கிறீங்கன்னு வைங்களேன், அதுக்கு நீங்கள் யோக பயிற்சிகளை கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. அச்சா, உடலில் கொஞ்சம் உடற்பயிற்சிகளையும் கொஞ்சம் சேர்த்து செய்யுங்க. விந்துஜெய பயிற்சினால் அந்த மாதிரி வலி வருவதில்லை. ஆனால் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும், நம் உடலில் ஏதேனும் ஒரு இடத்துல ஒரு நோய் இருந்து அது குணமாக வேண்டும் என்றால் அந்த இடத்தில் வலி வரதான் செய்யும். ஒன்றும் இல்லை, வணிக மருத்துவத்திலேயே ஒரு குறிப்பிட்ட இடங்களில் பிரச்சனைனா அந்த இடத்த ஆப்ரேட் பண்ணுறாங்க அப்படின்னா எவ்வளோ உச்சகட்ட வலி வரும், பயங்கரமான வலி வரும். ஆனால் அதை மரக்கடிக்கிறதுக்கு இன்னொரு மருந்து போட்டு மரக்கடிச்சு தான் ஆப்ரேஷனை எல்லாமே பண்ணுறாங்க. அந்த மரக்கடிக்காமல் இருந்தால் என்ன இருக்கும் அந்த இடத்துல? மரக்கடிக்காமல் அதே விஷயத்தை செஞ்சாங்கன்னா எப்படி இருக்கும்? வலிதானே வரும். அந்த மாதிரி தான் உடலில் ஒரு குறிப்பிட்ட பாகங்களில் குறைபாடுகள் சரியாகுது அப்படின்னாலும் அங்கே வலிதான் வரும். சரியாகிறதுக்கு தன்னைத்தானே சரி செய்து கொள்ள உடல் தானாக முயன்று கொண்டிருக்கிறது அப்படிங்கிறதுக்கு தான் அங்கே ஒரு குறை இருக்குது. உடல் அதுக்கான முயற்சி செய்துங்கிறத வழியாக வருது. அதனால் கண்டுகொள்ளாதீர்கள், தானாக சரியாயிரும். பயப்படாதீர்கள், உடலை நம்புங்கள், உடலை வலிமைப்படுத்துங்கள், இம்யூனிட்டியை அதிகப்படுத்துங்கள், பிரம்மச்சரியத்தில் நிலையுங்கள், மேலை துவாரங்களில் கவனத்தை வையுங்கள், உங்கள் ரத்தம் சுத்தமாகும். ரத்தம் சுத்தமாகும், இப்போ இருக்கிற ரத்தம் கெட்டு போய் கிடக்குது. எல்லாருடைய ரத்தமும் இந்த வணிக மருந்துகளினால் ரத்தம் கெட்டு போயிட்டுருக்கு. அதுக்கு வந்து மேலை துவார தவங்கள் தான் ஒரே வழி. ஆச்சுங்களா? விந்துஜெயம் பயிற்சி பண்ணிட்டு மேலை துவார தவங்களை செய்ய ஆரம்பிக்கும் போது ரத்தங்கள் தூய்மை அடையும். ரத்தத்தை தூய்மைப்படுத்துறதுக்கு வேற என்ன வழிகள் சொன்னாலுமே அது டெம்பரவரியாகத்தான் இருக்கும். ஆச்சுங்களா? வாழ்க்கையே நம்ம வந்து தவங்களில் அமரும் போது மட்டும்தான் பல்வேறு குறைபாடுகளும் உண்மையிலேயே சரியாகும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். வாழ்க வளமுடன் அன்பான சகோதரர்களே. இன்னும் ஒரே ஒரு கேள்வி மட்டும் பார்த்துக்கலாங்க. நான் கல்லூரியில் 3ஆம் ஆண்டு படிக்கிறேன். நான் விந்துஜெயம் பயிற்சி 2-3 முறை பயிற்சி முயற்சி செய்து உள்ளேன். ஆனால் தொடர்ந்து செய்ய முடியவில்லை. காரணம், சுற்றியிருக்கும் சூழல். அண்ணா, என்ன சந்தேகம் என்றால் நான் தொடர்ந்து விந்துஜெயம் செய்து வந்தால் கல்லூரியில் நிறைய பெண்கள் உள்ளனர், ஆனால் என்னை பாதிக்கும் தானே, மேலும் ஆற்றல் கீழே வந்துவிடும் என்று பயமாக உள்ளது. சாதாரணமாக பிராணதேவம் செய்யும் போதே அருகில் இருக்கும் மாணவர்களின் எண்ணம் செயல் மிகவும் பாதிக்கிறது. கல்லூரியை விட்டு நின்றுவிடலாம் என்றால் 2 வருடம் கல்லூரிக்கு சென்றது வீணாகிவிடும் என்று பயந்து 10 மாதங்கள் கிட்ட உள்ளதண்ணா என்ன செய்வது? இன்னும் 10 மாதம் தானே இருக்கு, முடிஞ்ச அளவுக்கு சேஃபாக இருங்க. வாழ்க வளமுடன். விந்துஜெய பயிற்சி செய்யுங்க. விந்துஜெய பயிற்சி செய்யாமல் இருந்தால் தான் ஆற்றல் கீழே வந்துடும், கீழேயே தான் இருக்கும். நீங்கள் விந்துஜெய பயிற்சிங்கிறத ஆற்றலை மேலே துவாரங்களுக்கு கொண்டு வர்றதான். அதனால் நீங்கள் விந்துஜெய பயிற்சி செய்யுங்கள். பெண்கள் அறியல் செயல்றீங்க அப்படின்னா கீழே மூலாதார சக்கரங்களில் கவனத்தை வச்சு கொள்ளுங்கள். சரிங்களா? ஒன்றும் தவறில்லை. நீங்கள் உண்டு, உங்கள் படிப்புண்டு, முடிஞ்ச அளவுக்கு விலகி தனிமையில் காற்றோட்டமான இருக்கிற இடத்துல காலேஜே இருக்குதுன்னா அங்கே ஜன்னல் ஓரத்தில் கோர முடியுமா பாருங்கள். எங்கேயாச்சும் காத்தோட்டமாக இருக்கிற மாதிரி கூட்டத்தோட கூட்டமாக கும்பலாக போய் உட்காந்துட்டு இருக்க வேண்டியது இல்லை. ஆச்சுங்களா? இந்த மாதிரியான மெத்தடு தவறு தான். ஆச்சுங்களா? பிராய்லர் கோழிகளை போல அடைச்சு 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 என்ன படிச்சு முடிச்சுட்டு என்னதை தான் சாதிக்க போறாங்கன்னு உண்மையிலேயே தெரியல. எல்லாத்துக்குமே இப்போ ஏஐ வந்தாச்சு. போயிட்டு ஏஐயில் சாட் ஜிபிடியில் போய் கொண்டு என்ன கேள்வி கேளுங்க, பதில் சொல்லிடுது. அப்புறம் நீ என்னத்தை படிக்கிறது? அது கோடிங் முதல் கொண்டு எல்லாம் எழுதிடுதுங்க. என்ன தேவை இருக்கு? எதுக்கு எதுக்குன்னு கால்குலேட்டர் வந்துருச்சு, நம்ம வந்து கணக்கு போட்டுக்கொண்டு ஓடொன்று ஒன்று 2-2-2 பண்ணுறோம். என்ன தேவை இருக்குது? ஏன் மூளை குழப்பணும்? என்ன தேவை இருக்குது? அதுதான் கண்டுபிடிப்பு வந்தாச்சு, எல்லாமே வந்தாச்சு. நீ எதுக்கு உட்காந்து மக்கப் பண்ணி படித்து எல்லாமே இன்ஸ்ட்ருமெண்ட் வந்துருச்சேன்.
எல்லாம் இருக்கு, அதை எப்படி பயன்படுத்தி வாழ்வில் முன்னேற வேண்டும் என்பது கல்லூரிகளிலும் எங்கேயும் சொல்லித்தரப்போறதில்லை. அது நீங்க தான் பண்ணி ஆகணும். அதுக்கு நம்ம கால விரயங்களும் நடந்து கொண்டுதான் இருக்கு. ஸோ இதை பத்தி நான் பெருசா கமெண்ட் பண்ண விரும்பல. உங்களுடைய வாழ்க்கை நீங்க தான் காப்பாற்றிக்கணும். உங்களுடைய ஒரே சொத்து உங்களுடைய உடல், உங்களுடைய உயிர், உங்களுடைய ஆன்மா, இதுதான் உங்களுடைய சொத்து. இதை தவிர்த்து வேற எல்லா விஷயங்களும் வெளி உலகம் நம்ம மேல் திணிச்சு நம்மை பலவீனமாக்கி கொண்டு இருக்கு. உஷாரா இருக்கிறவங்க தப்பிச்சுக்கோங்க, சரியா? இந்த மாதிரி நீங்க 2-3 வருஷம் இருக்குன்னா சரி, அதை முடிச்சுட்டு வந்துருங்க. வந்ததுக்கு அப்புறம் சுந்தரமான இந்த உலகத்துல முடிந்த அளவுக்கு சுயத்துல நிலைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. விந்துஜெயம் பயிற்சியெல்லாம் தொடர்ந்து செஞ்சாகணும். பிரம்மச்சரியத்தில் இருக்கிறவங்க செஞ்சுதான் ஆகணும். செய்யாம இருந்தீங்கன்னா ஆற்றல் கீழே தான் வரும். கீழே இருந்துச்சுன்னா என்ன ஆகும்? பெண்களை பற்றி எண்ணங்கள், அந்த அவனுக்கு அந்த கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கிறேன், எனக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் இல்லை, இது மாதிரியான எண்ணங்கள் இப்படியே போயிட்டே இருக்கும். மேலே வர்றதுக்கு வழியே இல்லாமல் ஆகிவிடும் அது இந்த காலத்தில். அதனால விந்துஜெயம் பயிற்சி தி மஸ்ட், பிரம்மச்சாரிகள் அனைவரும் செய்யுங்கள். அப்போதான் இன்னொரு பரிணாமம் இருக்கிறது, இன்னொரு உலகம் இருக்கிறது. ஆச்சுங்களா? நூலொன்று பற்றி முடியேற மாட்டாதார் அப்படின்னு திருமூலர் சொல்லுவார். நூல்னா என்ன? நம்முடைய நூல்னா நம்முடைய சுழுமுனை நாடி. சுழுமுனை நாடியை பிடிச்சி 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 படியேறி மேலே வர தெரியாதவங்க கீழே இருந்து சுழன்று 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 அந்த மூலாதார சக்கரத்திலேயே சுழன்று ரொம்ப பலவீனமாயிடுறாங்க, ஆச்சுங்களா? அதனால விந்துஜெயம் பயிற்சியை விட்டுறாதீங்க. விந்துஜெயம் பயிற்சி முடிச்ச உடனே மேலே துவரங்களை தவமாற்றுவதை விட்டுறாதீங்க. கூட்டத்தை தவிர்க்க முயற்சி பண்ணுங்கள். பொதுமக்களோடு கலந்து மிங்கிலாவதை ஆற்றல் பலவீனம் ஆகுவது நீங்களே ஃபீல் பண்ணுவீங்க. அது மாதிரியான சூழ்நிலையில அதையும் மனசில் வச்சுக்கோங்க. வாழ்க வளமுடன் சகோதரர்களே. கும்பாபிஷேகத்துக்கு என்னங்க இன்னொரு 30 நாள் கூட இல்லை, ரொம்ப குறைவான நாட்களே இருக்குது. சகோதரர்களே, நான் உங்களை எல்லோரையும் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். முடிந்த அளவுக்கு மேப், லொக்கேஷன் மேப் எல்லாமே நம்ம கொடுத்துருக்குற அந்த ஃபார்மில் ஃபில் பண்ணுறதுக்கு. ஸோ நேரடியாக வந்துட்டீங்க அப்படின்னா ரொம்ப சந்தோஷம். வாழ்க வளமுடன் சகோதரர்களே. நம்ம பிரம்மச்சரியத்தில் உங்களுடைய திருக்கோயில் எழுந்தருளி இருக்கு. எல்லோரும் சந்திப்பதற்கான வாய்ப்பு, இன்னொரு வாய்ப்பு அமைஞ்சிருக்கு. நேரில் மீட் பண்ணுவோம். அதன் பிறகு நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா தவத்திலும் முடிந்த அளவுக்கு நிறைய வீடியோக்கள், சகோதரர்களுக்கு மோட்டிவேஷன் பண்ணும் வீடியோக்கள் முடிஞ்ச அளவுக்கு நான் அதிகமாக போட போகிறேன். ஸோ அது என்னால் இயன்ற வரை செய்யலான்ட்டுருக்கு. தொடர்ந்து பயணிக்கலாம் சகோதரர்களே. வாழ்க வளமுடன். மீண்டும் அடுத்த நாள் கேப் கிடைக்கும்போது நான் வீடியோ போடுறேன். வாழ்க வளமுடன்.